இவருடைய பெயர் தான் தீப்பெட்டி கணேசன். இவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, பில்லாற்று, ரேணிகொண்டா, இப்போ லாஸ்ட்டாக வந்தால் கோலமாவு கோக்கிலா, இந்த படத்துலலாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பார். என்ன தான் வந்து இவர் சினிமாவில் இருந்தாலும் இவருக்கும் கஷ்டங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. பல நடிகர்கள் லட்சத்தில் சம்பளங்கள் வாங்கினாலும் இவருடைய நடிப்புக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. போன லாக்டவுன்லேயே இவர் வந்து ரொம்ப ஒரு குடும்பம் கஷ்டம் காரணமாக வந்து ஹோட்டல்லாம் வந்து டேபிள் கிளீனர் கூட வேலை செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தெலாம் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 வீக் முன்னாடி மதுரையில் இருக்க ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிட் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று வந்து அவர் வந்து இறந்துட்டார். அஃபிஷியலாக நைட்டே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ திரையுலகம் எல்லாமே இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நம்ம என்ன தான் ஒரு கலைஞனை வந்து சினிமாவில் இருந்தாலும் வந்து அவருக்கான தகுதி வந்து 500 ரூபாயாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது. உச்சத்தில் இருக்க நடிகர்கள் இன்னும் உச்சத்தில் தான் இருக்காங்க. நடுத்தர நடிகர்கள் நடுத்தரமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலை மாறணும். இவரோட ஆத்மா சாந்தியடைய மெட்ராஸ் சேனல் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம்.